இன்றைக்கி ஒரு அருமையான முத்திரை, முத்திரைக்கு பேர் வஜ்ரமுத்ரா. சரி, என்ன வஜ்ரமுத்ரானா என்ன? வஜ்ரம் என்றால் வைரம், வஜ்ராயுதம் சொல்கிறான். இந்திரன் வந்து வஜ்ராயுதத்தை வச்சுருந்தான்னு சொல்கிறான். அப்போ வஜ்ராயுதம்னா ஆயுதம், தன் உடம்பே ஆயுதமாக மாற்றுதல் அப்படின்னா என்ன, வலிமையாகும்னு அர்த்தம். நம்ம உடம்பே ஆயுதம்னா என்ன, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தடுக்கக்கூடிய வலிமை இருக்குது. எதுக்கு இருக்கணும், எலும்புக்கு இருக்கணும், தசைக்கு இருக்கணும், மனோபலம் இருக்கணும். அப்போ வலிமைங்கிறது மனசு வலிமை, தசை வலிமை, உடம்புடைய வலிமை, உடம்புடைய ஆர்கனுடைய வலிமை, ஸ்கெலட்டன் சிஸ்டம், மஸ்குலார் சிஸ்டம். அப்போ எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் அந்த வஜ்ரம், வஜ்ரம் வாய்ந்த கட்டையும்பாங்க மரத்தை, வலிமை வாய்ந்த அந்த அந்த கட்டையை வந்து வலிமையான எதுக்கு யூஸ் பண்ணுறோம், வீட்டை பாதுகாக்கிறதுக்கு, வீட்டோட டோருக்கு யூஸ் பண்ணுறோம். அது என்ன பண்ணுது, பாதுகாக்குது. எங்கெங்கெல்லாம் வஜ்ரமான கட்டை, வைரம் நிறைந்த வைரம் பாய்ந்த கட்டையை வந்து பயன்படுத்துவாங்க வீடுகளுக்கு, கட்டடங்களுக்கு. அப்போ எந்த இடத்துலையுமே அந்த வஜ்ரம் என்று வந்தால் வலிமையான ஆற்றல் வாய்ந்ததுன்னு அர்த்தம். அப்போ இது எப்படி பண்ணலாம், ஒன்றும் இல்லைங்க, பாருங்கள். அதாவது நீருடைய தன்மை, நிலத்தினுடைய தன்மை, ஆகாயத்தினுடைய தன்மை, மூணையும் நினச்சிக்கிறேன். ஆகாயத்துக்கு மேலே நெருப்புடைய வரலை அந்த நகத்து மேலே வைக்கிறேன். எனர்ஜி என்னாகுது, மூணு எனர்ஜி பேலன்ஸாக கூடுது, பாருங்கள். இதை பேலன்ஸ்டாக இது பண்ணி மடக்கி ஓரளவுக்கு வச்சுக்கிறேன். ஆற்றல் வந்து எனது பிரபஞ்ச ஆற்றலில் இருக்கக்கூடிய காற்றின் தன்மை ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இதை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்கு பேர் முதுகுத்தண்டு. இப்போ முதுகுத்தண்டோட இடுப்பு பகுதி நல்லா வேலை செய்யும், இடுப்பு பகுதியோடைய அடிப்பகுதி நல்லா வேலை செய்யும், முதுகுத்தண்டோடைய அடிப்பகுதி நல்லா வேலை செய்யும், மூலாதார சக்தி நல்லா வேலை செய்யும். முதுகுத்தண்டுக்கு நரம்புகள் வேலை செய்ய அதில் லிக்யூடு நல்லா ஃபார்ம் ஆகும், கரெக்டாக இருக்கும். அப்போ உடம்பில் இப்படியே இந்த மூணு விரலையும் இணைச்சிங்கன்னா மூணு விரலும் எனர்ஜி பேலன்ஸ் பண்ணிக்கும். எது, ஸ்பேஸு, நீளம், நீர் பேலன்ஸ் பண்ணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஆகாயத்தின் வழியாக எனர்ஜி கொடுக்குறோம். ஆகாயத்து மேலே எனர்ஜி கொடுக்கும் பொழுது, நெருப்பை வச்சு எனர்ஜி கொடுக்கும்போது அது என்ன ஆகுது, மூணுமே பேலன்ஸ்ட் ஆகுது. காற்று தன்னிச்சையாக இயங்குது, பிரபஞ்ச ஆற்றில் இழுக்கும். அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஒரு இந்த விரலுக்கு அதிர்வு கிடைக்கும். இது என்ன தான், வஜ்ரமுத்ரா, நான் வலிமையானவன், என் உடம்பு வலிமையாக இருக்கிறது, என்னுடைய அத்தனை ஆர்கனும் வலிமையாக இருக்குது, பிராணசக்தியை வலிமையாக பெறுது, இழுக்கக்கூடிய சக்தி. அப்போ வஜ்ரமுத்ரை என்றால் வைரம்னு சொல்கிறோம். சொல்கிறான் எல்லா இடத்துக்கும் ஒரு செயல்புரிய ஒரு ஸ்ட்ராங்கானவன் தான் வேணும், அப்போ தான் சக்ஸஸ் நடக்கும். மனதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், உடம்பில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக தான் வேலைக்கு எடுப்பாங்க. எல்லா வகையிலையும் ஸ்ட்ராங்கான விஷயங்களை கொடுப்பது வஜ்ரம். இந்த வஜ்ரமுத்ரா தன்னை வலிமைப்படுத்தும், மனதை வலிமைப்படுத்தும், தன் உடம்பை பாதுகாக்கும், மற்றவங்கிட்டருந்து பாதுகாக்கும். அப்போ இந்த இதில் மைண்டை வச்சு நம்ம தியானம் பண்ணலாம், சரிங்களா? நல்லா புரிஞ்சுங்க, ஃபுல்லாக மடக்கலை, புரிஞ்சுங்களா? ஓகே, வஜ்ரமுத்ரா. ஓகே, இப்படி 5-15 நிமிஷம், அப்புறம் 20 நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம். கொஞ்சம் வலிக்கும், அப்புறம் சரியாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். உடலை வலிமைப்படுத்தக்கூடிய, வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய முத்திரை. சரி, இதே இதை உள்ளே வச்ச நெருப்பை உள்ளே வச்சுக்கிறேன், இதை அப்படியே வச்சுட்டா இதுக்கு பேர் கிரீட முத்திரைங்கிறோம், கரெக்டாக? இப்போ இது கிரீட முத்ரா என்னென்னா வெற்றியை கொடுக்கும், எதிர்மறை எண்ணங்களை ரிமூவ் பண்ணுது, இதை ஹீட்டை பேலன்ஸ் பண்ணிடுது, ஹீட்டை கொஞ்சம் அடக்குது, ஹீட்டோட சக்தியை கம்மி பண்ணிடுது. இப்போ ஹீட்டோட சக்திகள்னால் காற்று நல்லா இயங்கும். மற்ற பூதங்களை வச்சு நாம் நெருப்பை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறேன். இது எதிர்மறை எண்ணங்கள் ரிமூவ் பண்ணி வெற்றிக்கான, அதாவது தன் நினைக்கிறத நடத்தக்கூடிய, வெற்றி தரக்கூடிய முத்திரை கிரீட முத்திரை. கிரீடம்னா என்ன, ஒரு ராஜா கிரீடம் வைக்கிறான்னா வெற்றி அடைவான்ல, வெற்றி அடைஞ்சனால தானே அவன் வந்து கிரீடம் வைக்கிறாங்க. அப்போ நாம் எதில் போட்டி அடைந்தாலும் அதில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த கிரீட முத்ரா, புரிதுங்களா? இது வஜ்ரமுத்ரா, வலிமை முத்ரா. அதுக்குள்ளே வச்சு காயே அப்படி மடக்கிட்டிங்கன்னா கிரீட முத்ரா. அதே விரலை எல்லாம் மூணு தத்துவத்தை மடக்கி, மூணு தத்துவத்தை நீரை மடக்கிட்டேன், கம்மி பண்ணிட்டேன், நிலத்தை கம்மி பண்ணிட்டேன், ஆகாயத்தை கம்மி பண்ணிட்டேன். கம்மி பண்ணி மேலே என்ன பண்ணுற, நெருப்பை மேலே வச்சு அடக்கிறேன், கொஞ்சம் நெருப்பு இன்க்ரீஸ் ஆகும், காற்று ஜுவாலை, காற்று நன்றாக இயங்கும். மூணு தத்துவத்தை மடக்கிட்டேன், காற்றை மட்டும் தனியாக அணுஜான் முத்ரா,
அனுஜான் முத்ரா, இதுவும் முதுகுத்தண்டு நல்லா வேலை செய்யும், எலும்பு மண்டலம் சரியாக வேலை செய்யும், வெற்றியை தரக்கூடிய முத்திரை அனுஜான் முத்ரா, குறிக்கோளை அடையக்கூடிய முத்திரை அனுஜான் முத்ரா, இதுவும் குறிக்கோளை அடையக்கூடியது தான். இது நெருப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், இது கொஞ்சம் மற்ற பூதங்களை கம்மி பண்ணி பேலன்ஸ் பண்ணுறது. காற்று, காற்றுடைய தன்மையை அதிகப்படுத்தி மனசு, காற்றில் தான் மனது இயங்கும், மனதில் தான் காற்று கண்ட்ரோல் ஆகும். அப்போ எந்த அளவுக்கு மனசு நம்ம வந்து எண்ணங்களை செலுத்தும் பொழுது, நம்மளுடைய தியானம் அதில் சங்கல்பம் செய்யும் பொழுது, நம்ம எதை நினைக்கணுமோ அதை அந்த இலக்கை அடைந்தே தீருவோம். அப்போ மூணு முத்ரா சொல்லித்தர ஒரே இதில், வஜ்ர வலிமைப்படுத்துகிற வஜ்ர முத்ரா, உடம்பு எலும்பு மண்டலம் தசை மண்டலம் எல்லாத்தையும் வலிமைப்படுத்துகிற, உடம்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறேன், மனசை ஸ்ட்ராங் பண்ணுறேன், நல்லா தூக்கம் வரும். அடுத்து அதையே என்ன பண்ணுறேன், மடக்கி பேலன்ஸ் பண்ணுறேன். இது கிரீட முத்ரா. கிரீடம்னு என்ன, எல்லா மகிழ்ச்சியும் கிடைச்சா தானே கிரீடம் கிடைக்கும், ஓகே, ஸ்ட்ராங் ஆகும். அப்போ மனசு உடம்பு எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது, நெருப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அப்புறம் அதே அனுஜான் முத்ரா, அதே ஸ்பைனல் கார்டு எதிர்மறை எண்ணங்களை ரிமூவ் பண்ணி எல்லா விஷயத்தையும் பண்ணுது, ஒரே விஷயத்தை தான் பண்ணும். மூணுக்கும் வித்தியாசம் இருக்குது, சரிங்களா? ஓகே, நன்றி. எல்லாம் 5 நிமிஷம் 5 நிமிஷம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் யோகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் டாக்டர் விஜயகுமார் சார் பேசின அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் காந்தி சாருடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இமயவர்மன் சாருடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஜரீரா ஆப் மூலமாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிற ஹெல்த் ப்ராடக்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள்.